கௌரவ தலைவர் சிந்தனைப்பட்டம் பொதுநல சங்கம் ஐயா அவர்களே முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிற ஜமாத் நிர்வாகிகள் சிந்தனைப்பட்டு நாம் சேர்ந்த அத்துணையினர் உள்ளங்களை இந்த விழாவினுடைய தலைமை உரையாற்றி வாழ்த்துரையாற்றி தன்னுடைய அரிய சிந்தனையோட கருத்துக்களை வழங்கி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வட்டாட்சியர் அழைப்புக்குரிய ஐயா அவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்று கூடிய என்னுடைய உயர் அதிகாரி மெய்புரிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மதுவிலக்கு பிரிவு ஐயா அவர்களே மற்றும் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் ஐயா அவர்களே மற்றும் வருகை தந்து கௌரவ விருந்தினர் வருகை தந்து உலாவினை சிறப்பிப்பதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்களே மற்றும் மேடையில் இருக்கீங்களா விட கூட இந்த வருகைக்கு சிறப்பு செய்யக்கூடிய தமிழ்நாடு இசைப்படகு சங்கத்தின் மீனவ சங்க தலைவர் ஐயா ராஜின் அவர்களே மற்றும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ஜமாத்தார்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சிறார்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை குறித்தாக்கியிருந்தேன். ஒரு விழா எப்படி நடக்க வேண்டும் என்பது இங்குதான் நாம் சில விஷயங்களை கற்று தெரிய வேண்டிய அளவுக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக அந்த விழா நடந்து இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வும் மிக துல்லியமாக நன்கு சிந்தித்து ஆலோசித்து முறைப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக முதலில் இந்த விழாக்குனருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆம்புலன்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆம்புலன்ஸ் அவ்வளவுதான். ஆனால் ஆம்புலன்ஸ் என்பது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் 1487 அந்த காலத்தில் 1487 இப்படி 2016 எத்தனை ஆள் நீங்களே கணக்கு பண்ணிக்கிறீங்க. அந்த காலத்தில் ஒரு கட்ட வண்டியில் கட்ட வண்டியில் உடம்புக்கு முடியாதவங்க யாராக இருக்காங்களோ அவங்கள போயிட்டு ஏற்றிட்டு வந்து பாகக்கூடிய பொறுப்பு அந்த காலத்தில் கட்ட வண்டியை பயன்படுத்துகிறாங்க. 1487 ஸ்பானிஷில் ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்க்கும்போது இந்த உலக போர் இருந்துச்சு, அப்புறம் கொரியன் வர இருந்துச்சு, அதில் ஹெலிகாப்டர் பயன்படுத்தி 11,000 பேர் காப்பாற்றினாங்க. இப்படி ஆம்புலன்ஸ் தேவை வந்து வந்துச்சு. அப்போ அந்த உலக போராட்டம் போகலாம் சரியான ஒரு தெளிவான ஒரு வழிமுறை இல்லாததுனால ஜெயின் சான்சிலர் தான் போயிட்டு ஒரு வழிமுறை இப்படிதான் முதல் விஷயம் ஏற்படுத்தினாங்க. இப்போ அந்த பணியானது இப்போ வந்து எந்த அளவுக்கு மாடர்ன் ஆகி நவீனமாக்கப்பட்டு இப்பொழுது அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நம்முடைய கிராமத்தில் ஒரு சிந்தனைப்படத்தில் இருக்குன்னா நாம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறதான்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த எல்லா ஊரும் ஆம்புலன்ஸ் இருப்பீங்க இல்லை, இப்போ வந்து இருந்தாலும் கூட காலம் கடந்து வந்தாலும் கூட அந்த அமைப்பை நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள் ஊரார்கள் ஏற்படுத்திருக்காங்கன்னா உண்மையிலேயுமே நாம் ஓரளவுக்கு நம்ம எந்த விபத்தாக இருந்தாலும் சரி உயிர் காப்பதற்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்கல்ல வேலை செய்வாங்க, எல்லாரும் வேலை செய்வாங்க, பட்டு நல்ல பணின்னு சொல்லுவாங்க. டாக்டர் பணி நல்ல பணி தான், ஆசிரியர் பணி அனுப்பணிப்பாங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல உதவி செய்யும் போது எப்போ உதவி செய்யணும்னா சார் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் டைம் சொல்லுவாங்க. ஒரு விபத்து நடத்தும் உயிர் உடனே போயிடாது. ஒரு அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகுது இருக்கும், உயிர் இருக்கும், ரத்தம் ஒரு துடிச்சிருக்கும், ஆடு மாலை விட்டா பார்த்தீங்க துடிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த டைத்துலாவது கொண்டு போனால் காப்பாற்றலாம். ஸோ அந்த டைம் அந்த கோல்டன் டைம்ஸ் அப்படிங்கிற இடத்துல தயத்து தான் முக்கியமான டைம். அப்போ ஒரு விபத்து நடந்திருக்கு சாலையில், விபத்துலையும் நடந்திருக்குது, எதுவாக நடக்கும் விபத்துக்கு ஆக்சிடென்ட் எதுவாக நடக்கும். இப்போ அந்த டயத்தில் பார்க்க போகிற நினைச்சு போவோம், நானே பக்கத்தில் போகிற நினைச்சு வேணும் பார்த்தேன்னா விபத்து நடந்துக்கிட்டுப்பா துணிச்சிருப்பான் நமக்கே வம்பு அப்படின்னு வண்டி வேகம் தெரிஞ்சுப்பாங்க தான். 100க்கு 90 பேர் இருக்கான். ஏதோ பக்கத்தில் உள்ள இளைஞர்கள் மட்டும்தான் நின்றுட்டு பக்கத்தில் உள்ள நினைச்சுவாங்க, தூக்கிட்டு ஃபோன் பண்ணிட்டு உள்நாட்டிகிட்டு ஃபோன் அடிச்சு வர வீட்டு அதை ஏற்றிடுவாங்க. ஸோ பொறுப்பற்ற உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கடமை வந்து செய்யறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த டயத்துக்கு வரக்கூடிய ஒரு ஏன்னா உள்நாட்டிகிட்ட எங்கே ஃபோன் பண்ணால் நீங்கள் சென்னைக்கு போகும், சென்னையில் ஒரு கால் திரும்பி வந்து பக்கத்திலே கூடும், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்பி வருவாங்க. சார் கிட்டத்தட்ட ஒரு மோர் தன் 20 மினிட்ஸ் அதாவது 30 மினிட்ஸ் ஆகும். பட் நம்ம பகுதியில் இருந்துச்சுன்னா நம்ம அந்த டயத்தை கோல்டன் டைம் அப்படிங்கிற டயத்தில் அந்த பாதிக்கப்பட்டதை கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்துலாம், அப்புறம் பஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வசதி அந்த ஆம்புலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டி முடியாது. இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பேற்ற பிறகு ஒரு 6 மாதம் ஆச்சு. இது இதாத்தம் எடுத்து சர்வே பட்டு இதுக்குன்னு தெரியாது. கடந்த ஆண்டு 2015 மட்டும் என்னுடைய காவல்நிலைய சங்கத்தில் 36 சாலை விபத்து ஏற்பட்டுக்குது. 36 சாலை விபத்து. அந்த 36 நம்ம
அதாவது விபத்தினால மரணம் ஏற்பட்ட வழக்குகள் 16 விபத்தினால மரணம் ஏற்பட்ட வழக்குகள் 16 மீதி 20 வந்து சாதாரண கை கால் முறிந்தது அப்ப 16 வழக்குகள்ல மரணம் ஏற்பட்டிருக்குது அந்த 16 வழக்குகள்ல கிட்டத்தட்ட 9 வழக்குகள் 9 பேர் இறந்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம காரங்கோடாவில இருந்து நம்ம கணேசபுரம் இதுக்கு வரையில 9 விபத்து நடந்திருக்கு இதுல 3 வழக்குகள்ல அடிச்சவன் யாருன்னு தெரியாது செத்து போனவங்க இன்னைக்கு மட்டும்தான் உண்டு 3 வழக்குகள்ல கிட்டன்னு சொல்லுவாங்க ஸோ செத்து போயிட்டான் வண்டி ஓட்டம் யாரு நித்தா போயிட்டான் இது சர்வே நான் எடுத்த சர்வே அது ஏத்தமாக பயன்படுது எங்க இருந்துச்சுன்னா நம்ம எஸ்பி சேர்த்ததுக்கு முன்னாடி சேர்வாதுக்கு முன்னாடி காரங்குடாவில் ஒரு விபத்து மரண விபத்து கடம்பங்குடாவில் ஒன்று அது காரங்குடா 3 இருக்குது அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடைக்கத்தேவில் ஒரு விபத்து அடுத்து செந்தலிப்பட்டத்தில் ஒரு விபத்து மந்திரிப்பட்டத்தில் 1 வல்லவம் பட்டத்தில் 2 ஆக இந்த பகுதியில் மட்டும் 9 பேர் இறந்திருக்காங்க 3 பேருக்கு வந்து எவன் அடித்தான்னு தெரியல போயிட்டான் அப்போ என்ன காரணம் அடிச்சுட்டு தெரியாம போயிட்டான் கண்டுபிடிக்க முடியாது அவனை இன்சூரன்ஸ்னாலும் கிளைம் பண்ண முடியாது இது ஒரு பெரிய பெரிய ஒரு அதாவது பரிதாபமாக இல்லை உயிர் போனது கூட உதவி செய்ய முடியாது அப்படிப்பட்ட நம்ம இந்த நம்ம பகுதியில் சென்ற வருஷம் இருந்தது இந்த வருஷம் என்னன்னா இந்த வருஷம் சர்வேல 6 வழக்குகள் பதிவாயிருக்குது 6 வழக்குகள் இப்போ மேட்டுப்பாளையத்தில் 2 வழக்கு ஒரே இடத்துல ஆக்சிடென்ட் மேட்டுப்பாளையத்தில் 2 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லிப்பாளையத்தில் ஒயின் ஷாப்பில் டாஸ்மாகில் வாங்கி கிராஸ் பண்ணுறான் அடித்து இறந்து டாஸ்மாக ஒயின் ஷாப்பில் பார்வார டாஸ்மாக் பார்க்க வாங்கிட்டு கிராஸ் பண்ணும்போது அடிக்கிறான் இறந்து அவன் போக வேண்டிய ஆள் தான் அதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது போக வேண்டிய ஆள் தான் அதே மாதிரி அந்த அலைநேபத்தில் ஒன்றும் 10 காட்டில் ஒன்று ஸோ இதெல்லாம் வந்து அந்த பக்கம் ஸோ இப்படி விபத்து நடக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இறந்தக்கூடிய நபர் என்ன அனைவருமே ஹெல்மெட் போடாதவங்க தான் இறந்துருக்காங்க ஹெல்மெட் போட்டவங்க யாருமே இறக்கல ஹெட் இன்ஜுரி பட்டதாக இறந்துருக்காங்க இதுக்கு என்ன உணர்த்துதுன்னா நாம் பொதுமக்களாகிய நாம் தன்னை அதாவது தன்னை மீறி ஒரு விபத்து நடக்கும்போது தற்காப்பு இல்லாமல் ஒரு அவையில் விழிப்புணர்வு இல்லாமல் சாலை விதிகளை கடைபிடிக்காததால் தான் அந்த இறப்புன்னு தான் சொல்ல முடியும் தலையில் மட்டும் அடிபடலை மூளையில் காயில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் உயிர் விழித்துக் கொள்வது எந்த மாற்றம் கிடையாது ஆனால் அந்த சாலை விபத்தை என்ன செய்வான் கடைபிடிக்க தவறும் இதனால அந்த சாலை விபத்தால உயிரில தேர்ந்தது இதை குயிக்காக கொண்டு சேர்க்கறது பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா 1 நாட்டியருடைய பங்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நம்முடைய பகுதி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கட்டுமாவிலேருந்து வரணும் மனமே குழந்து வரணும் ஆம்புலன்ஸ் இல்லாட்டி பேராவிலேருந்து வரணும் வேறு பக்கத்தில் ஆம்புலன்ஸ் கிடையாது 1 நாட்டி கிடையாது பிரைவேட் தான் இருக்கு பிரைவேட் பிடிச்சாச்சுன்னா போன் பண்ணி ஒரு ஐயர் ஒருத்தருக்காரு பேராவில்ல அவர் சொல்கிற ரேட்டு தான் கொடுக்குற ரேட்டு தான் இருந்தாலும் கூட நாங்கள் பாக்கெட் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சில நேரத்தில் பாடி தூக்கம் வரலாம் அவர் சொல்கிற ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் வண்டி எடுப்பார் ஸோ அவர் சொல்லி கூல் பண்ணி வந்து ஏற்றி போகணும் டயர் எடுக்க முடியாது அப்படிப்பட்ட சூழலை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் ஆனால் இப்போ இந்த ஆம்புலன்ஸ் துவங்கினுடைய முதல் சந்தோஷப்பட்டவர் யாருன்னா நீங்களில் காவல்துறை எங்களாக சந்தோஷப்பட்டோம் எனவே